கர்ணன் தனது கவசத்தை இந்திரனுக்கு தானம் அளித்தது பற்றி முந்தைய பதிவில் பார்த்தோம். மகாபாரதத்தின் பதிவுகள் அனைத்தையும் காண இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போது இந்த பதிவிற்கு வருவோம். ஒரு சமயம் துவைதவனத்தில் வாழ்ந்து வந்த முனிவர் ஒருவரின் பொருட்கள் சில ஒரு மானின் கொம்பில் சிக்கிக் கொண்டது. உடனே அந்த மான் துள்ளி குதித்து வேகமாக ஓடிவிட்டது. தன்னுடைய பொருட்களை எப்படி மீட்பதென்று அறியாத அந்த முனிவர் உடனே அதே காட்டில் வசித்து வந்த பாண்டவர்களிடம் இது குறித்து கூறி அந்த பொருட்களை மானிடமிருந்து மீட்டுத் தரும்படி கேட்டுக்கொண்டார். உடனே யுதிஷ்டனும் அவனது தம்பிகளும் வில்லினை எடுத்துக்கொண்டு அந்த மான் சென்ற திசை நோக்கி வேகமாக முன்னேறினர். எவ்வளவோ முயன்றும் அந்த மானை அவர்களால் வேட்டையாட முடியவில்லை. பசி, தாகம் மற்றும் களைப்பின் மிகுதியால் அவர்கள் ஐவரும் ஒரு ஆலமரத்தின் நடியில் அமர்ந்தனர். உடனே யுதிஷ்டன் நகுலனிடம் கூறினான், நகுலா, நீ இந்த ஆலமரத்தின் உச்சிக்கு சென்று இங்கு ஏதாவது நீர் நிறைந்த தடாகம் இருக்கிறதா என்று பார் என்றான். உடனே நகுலன் அந்த மரத்தில் ஏறி ஒரு தடாகத்தை கண்டறிந்தான். உடனே யுதிஷ்டன் அவனிடம் அம்பரா துணிகளை கொடுத்து அதில் நீர் எடுத்து வரும்படி கூறினான். உடனே நகுலன் அந்த தடாகம் இருக்கும் பகுதிக்கு சென்று அங்கிருந்த நீரை பருக முயற்சித்தான். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, நகுலா, இந்த தடாகம் எனது கட்டுப்பாட்டில் உள்ளது. நீ இதில் உள்ள நீரை அருந்துவதற்கு முன்பு என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றது அந்த குரல். ஆனால் கடுமையான தாகத்தில் இருந்த நகுலன் அந்த குரலை பொருட்படுத்தாமல் நீரை அருந்தினான். அந்த நீரை குடித்தவுடன் அவன் இறந்து போனான். நகுலன் சென்று வெகு நேரம் ஆகியும் திரும்பாததால் யுதிஷ்டன் சகாதேவனை அழைத்து, நீ சென்று நகுலனை அழைத்துக் கொண்டு நீரை எடுத்து வா என்றான். அந்த தடாகத்தை அடைந்த சகாதேவனுக்கும் அதே குரல் கேட்டது. அவனும் அதை பொருட்படுத்தாமல் நீரை குடித்து மாண்டு போனான். அவனை தொடர்ந்து வந்த அர்ஜுனன் மற்றும் பீமனும் இதே போல மாண்டனர். தனது நான்கு தம்பிகளும் சென்று வெகு நேரம் ஆகியும் திரும்பாததால் பதற்றம் கொண்ட யுதிஷ்டன் உடனே அந்த தடாகத்தை நோக்கி விரைந்து சென்றான். அங்கே அவன் தனது நான்கு தம்பிகளும் மாண்டு கிடப்பதைக் கண்டு பெரும் துன்பம் கொண்டான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல கொட்டியது. நமது சகோதரர்களை கொல்லும் வலிமை யாருக்கு உண்டு? யார் இவர்களை கொன்றிருப்பார்கள்? யாரும் இங்கு வந்ததற்கான அடையாளமும் சண்டை நடந்ததற்கான அடையாளமும் இல்லையே. அப்படி இருக்கையில் எப்படி இவர்கள் இறந்தார்கள் என்று குழம்பினான். இந்த தடாகத்தில் உள்ள நீரை குடித்தால் ஒருவேளை நமக்கு விடை கிடைக்கும் என்று எண்ணி அவன் அதை பருகச் சென்றான். அப்போது அவன் முன் தோன்றிய ஒரு யசன் கூறினான், யுதிஷ்டா, என் பேச்சை மீறி செயல்பட்டதாலேயே உன் தம்பிகள் நால்வரும் எமரிடம் சென்றுள்ளனர். நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்கிறேன். அதற்கு நீ பதிலளித்தால் இந்த தடாகத்தில் உள்ள நீரை பருகலாம். இல்லையேல் நீயும் மாண்டு போவா என்றான் அந்த யசன். உடனே யுதிஷ்டன் கூறினான், உன்னுடைய கேள்விகளை கேள், நான் என் புத்தி கூர்மை கொண்டு பதிலளிக்கிறேன் என்றான். உடனே யசன் கேட்டான், சூரியனை எது உதிக்கச் செய்கிறது, எது மறையச் செய்கிறது? அவனுக்கு யார் துணையாக இருக்கிறார்? எதில் அவன் நிலை பெற்றிருக்கிறான் என்று கேட்டான். உடனே யுதிஷ்டன் கூறினான், பிரம்மமே சூரியனை உதிக்கச் செய்கிறது, தர்மமே அவனை மறையச் செய்கிறது, தேவர்களே அவனுக்கு துணையாக இருக்கின்றனர், சத்தியத்திலேயே சூரிய தேவன் நிலைத்திருக்கிறான் என்றான். உடனே யசன் தனது அடுத்தடுத்த கேள்விகளை இப்படி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனது அனைத்து கேள்விகளுக்கும் யுதிஷ்டன் சிறப்பாக பதிலளித்தான். அதை கேட்டு மகிழ்ந்த யசன் கூறினான், யுதிஷ்டா, நீ அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து என்னை மகிழ்வித்தாய். ஆகையால் இங்கு மாண்டு கிடக்கும் உன் தம்பிகளில் ஒருவனை நான் உயிர்ப்பிக்க எண்ணுகிறேன். நான் யாரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நீயே கூறு என்றான். உடனே யுதிஷ்டன் கூறினான், நான் எனது தம்பி நகுலனை உயிர்ப்பிக்க எண்ணுகிறேன் என்றான். உடனே அந்த யசன் கேட்டான், யுதிஷ்டா, வில்லாற்றலில் சிறந்த அர்ஜுனனும் பலத்தில் சிறந்த பீமனும் இருக்கையில் நீ ஏன் நகுலனை உயிர்ப்பிக்க எண்ணுகிறாய் என்றான். உடனே யுதிஷ்டன் கூறினான், எனது தந்தைக்கு குந்தி, மாத்ரி என இரண்டு மனைவியர் உண்டு. குந்தியின் மகன்களில் ஒருவனாக நான் உயிரோடு இருக்கிறேன். அதுபோல மாத்ரியின் மகன்களில் ஒருவன் உயிரோடு இருப்பதே சரி என்று நான் எண்ணுகிறேன். அதனாலேயே நகுலனை உயிர் பெறச் செய்ய எண்ணுகிறேன் என்றான். இதை கேட்டு மகிழ்ந்த யசன் கூறினான், உனது நியாயத்தையும் தூய்மையான உள்ளத்தையும் நான் மதிக்கிறேன். உனது சகோதரர்கள் நால்வரும் உயிர் பெறட்டும் என்று கூறி அனைவரையும் உயிர்ப்பிக்கச் செய்தான். உடனே நால்வரும் உயிரோடு எழுந்து நின்றனர். அதன் பிறகு யுதிஷ்டன் கூறினான், நீங்கள் நிச்சயமாக ஒரு யசனாக இருக்க வாய்ப்பில்லை, ஆகையால் நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்றான். உடனே அந்த யசனின் உருவம் அங்கிருந்து மறைந்து யமதர்மன் தோன்றினார். யுதிஷ்டா, நானே உன் தந்தை யமதர்மனாவேன். உன்னை காண்பதற்காகவும் உன்னை சோதிப்பதற்காகவுமே நான் இங்கு வந்தேன். நானே மான் உருவம் கொண்டு அந்த முனிவரின் பொருட்களை எடுத்துக் கொண்டு வந்தேன். இதை நீ இனி அவரிடம் கொடுக்கலாம் என்று கூறி அந்த பொருட்களை யுதிஷ்டனிடம் கொடுத்தார். அதோடு நான் உனக்கு இப்போது வரம் தர எண்ணுகிறேன். ஆகையால் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். உடனே யுதிஷ்டன் கூறினான், எங்களது அஞ்ஞாதவாசம் வரப்போகிறது. அந்த சமயத்தில் எங்களை யாரும் அடையாளம் கண்டுவிடக் கூடாது. அதையே நான் வரமாக கேட்கிறேன் என்றான். உடனே யமதர்மன் கூறினார், அப்படியே ஆகட்டும். நீங்கள் உங்கள் 13வது வருடத்தை விராட நாட்டில் கழியுங்கள். நீங்கள் உங்கள் சுய உருவில் இருந்தாலும் உங்களை யாரும் அடையாளம் காண மாட்டார்கள். அதோடு நீங்கள் அனைவரும் நீங்கள் விரும்பிய வடிவத்தினை எடுக்கும் வரத்தினை நான் இப்போதே தருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார் யமதர்மன்.
உடனே பாண்டவர்கள் ஐவரும் தங்களது வசிப்பிடத்திற்கு சென்றடைந்து அஞ்ஞானவாசத்திற்கு தயாரானார்கள். அனைவரும் கூடி பேசி யார் எங்கு என்ன வேலை செய்ய போகிறார்கள் என்று முடிவெடுத்தனர். யுதிஷ்டன் கூறினான், நான் பகடை விளையாட்டில் ஆர்வம் கொண்டவனாக என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு கங்கன் என்ற பெயர் கொண்டு விராட நாட்டு மன்னனின் அரசவை உறுப்பினர் ஆவேன். பகடையில் நான் பெற்ற அறிவியலை கொண்டு அங்குள்ள அனைவரையும் மகிழ்விப்பேன். ஒருவேளை அங்கு யாராவது என்னை பற்றி விசாரித்தால் நான் யுதிஷ்டனின் தோழனாவேன் என்று கூறுவேன் என்றான். அடுத்ததாக பீமன் கூறினான், நான் வல்லவன் என்ற பெயர் கொண்டு சமையல்காரனாக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வேன். நான் அறிந்த சமையற்கலைகளை வைத்து மன்னனை மனநிறைவு கொள்ளச் செய்வேன். அதோடு அனைத்து சமையல்காரர்களின் ருசியையும் மிஞ்சும்படி நான் செயல்படுவேன். அதோடு சமையலுக்கு தேவையான விறகுகளை தனி ஒருவனாக சுமந்து மன்னனின் மனதை கவர்வேன். அது தவிர எனது உருவத்தைக் கண்டு அங்குள்ள மல்யுத்தக்காரர்களோடு என்னை மோதச் சொன்னால் நான் அவர்களோடு போட்டியிட்டு வெல்வேன். ஒருவேளை இதற்கு முன் நான் எங்கிருந்தேன் என்று யாராவது கேட்டால் யுதிஷ்டனிடம் சமையல்காரனாகவும் மல்யுத்த வீரனாகவும் இருந்தேன் என்று கூறுவேன் என்றான். அதன் பிறகு அர்ஜுனன் கூறினான், நான் ஆணாகவும் பெண்ணாகவும் இல்லாமல் மூன்றாவது பாலினத்தை ஏற்று பிருகன்னலை என்ற பெயர் கொண்டு வாழப்போகிறேன். அரண்மனையில் வாழும் பெண்களுக்கு ஆடல் பாடல் மற்றும் இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக் கொடுப்பேன். ஒருவேளை நான் இதற்கு முன்பு எங்கிருந்தேன் என்று யாராவது விசாரித்தால் நான் திரௌபதிக்கு பணிப்பெண்ணாக இருந்தேன் என்று கூறுவேன் என்றான். அதன் பிறகு நகுலன் கூறினான், நான் விராடனின் குதிரைகளுக்கு பொறுப்பாளனாக இருந்து கிரந்திகன் என்ற பெயர் கொண்டு வாழப்போகிறேன். குதிரைகளை பராமரிப்பதும் அவைகளுக்கு வைத்தியம் பார்ப்பதும் எனக்கு கைவந்த கலையாகும். அதனாலேயே இந்த பணியை நான் ஏற்கப் போகிறேன். ஒருவேளை யாராவது நான் இதற்கு முன்பு எங்கிருந்தேன் என்று என்னிடம் விசாரித்தால் நான் யுதிஷ்டனிடம் குதிரைகளுக்கு பொறுப்பாளனாக இருந்தேன் என்று கூறுவேன் என்றான். அதன் பிறகு சகாதேவன் கூறினான், நான் விராடனின் மாடுகளை காக்கும் பணியை ஏற்று தந்திரிபாலன் என்ற பெயர் கொண்டு வாழப்போகிறேன். பசுக்களின் பாலை கறப்பதும் அவற்றை சிறந்த முறையில் பராமரிப்பதும் எனக்கு நன்றாக தெரிந்த வேலை. அதனாலேயே இந்த பணியை நான் ஏற்கப் போகிறேன். நான் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கும் போது என்னை யாராலும் அடையாளம் காண முடியாது என்றான். அதன் பிறகு திரௌபதி கூறினாள், பெண்களில் சைரந்திரிகள் என்றொரு வர்க்கம் இருக்கிறது. அவர்கள் பிறருக்கு பணிவிடை செய்யும் தொழிலை மேற்கொள்வர். அந்த வகையில் சிகை அலங்காரம் செய்யும் ஒரு சைரந்திரியாக நான் என்னை அடையாளம் காட்டிக் கொள்வேன். அதோடு விராட மன்னனின் மனைவியான சுதேஷ்ணைக்கு நான் பணிவிடை செய்வேன். ஒருவேளை யாராவது நான் இதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று கேட்டால் நான் திரௌபதியின் பணிப்பெண்ணாக இருந்தேன் என்று கூறுவேன் என்றாள். இதன் தொடர்ச்சியாக பாண்டவர்கள் அஞ்ஞாதவாசத்தை எப்படி கழிக்கிறார்கள் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். மகாபாரதத்தின் பதிவுகள் அனைத்தையும் காண இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.